கைஸ் தீபாவளி முடிச்சுட்டு எல்லாருமே ஜாலியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து ஒரு ஜாலியான இம்பார்ட்டண்டான ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கமஸ் வெல்கம் பேக் டு டிஜிபி. நான் உங்கள் டிஜிபி திரும்ப இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்திருக்கேன் கைஸ். ஸோ தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், கொஞ்சம் கடுப்பாக இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கில்டு வார்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த கில்டு வார் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே வரப்போது எங்களோட கில்டையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா ஒரே நிமிஷம் இருங்க பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா டாப் 1% தான் வந்திருக்கு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 166 அந்த இதுதான் எடுத்திருக்காங்க. அது என்னது கில்டு வார் பாயிண்ட்ஸ் வந்து 166 தான். அதுவும் மூணு பேர் தான் விளாண்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கில் 50 பேர் இருக்காங்க, பட் யாருமே கில்டு வார் விளாட்றதில்ல. நான் யோசிச்சுட்டு இருக்கேன் கம்மனு கில்லையே வந்து களைச்சுட்டு நம்ம மறுபடியும் முதலிருந்து நல்லா விளாட்ற ஆளுகள் எடுத்துடலாமா அப்படின்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கில்டு வாரெலாம் யாருமே விளாட மாட்டேங்கிறாங்க. ஸோ இதில் டாப் 15 வந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வி பேட்ச் கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கில்டுக்கு ஆக்சுவலாக அவங்க டாப் 15லாம் வரல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கில்டுக்கு பார்த்தீங்கன்னா வி பேட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு டாப் 15ல் இருக்க கில்டுக்கே இன்னும் பார்த்தீங்கன்னா வி பேட்ச் வரல. மேபி சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுப்பாங்களா என்னன்னு எனக்கு கரெக்டாக இன்னும் தெரில. இல்லை ஒரு 2-3 கில்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுப்பாங்களான்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்கள் கில்டு எடுத்துகிட்டு போயிட்டு. ஸோ நீங்கள் கில்ட் பிளேயர்ஸ் கூட மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவு நல்லா பெர்ஃபார்ம் போட்டுவிட்டு டக்கு டக்கு டக்குன்னு அதில் கொஞ்சம் பாயிண்ட் சேர்த்து விடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் நான் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ என்னடா அப்படி இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா கூடயும் பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுலேருந்து தெளிவாக சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்ஐசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப்எஃப்ஐசி வந்து வருமா வராதான்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். எஃப்எஃப்ஐசினா ஒன்றும் கிடையாது, ஃப்ரீ ஃபயர் இந்தியா சாம்பியன்ஷிப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வருண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியலாக நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீம் பார்த்திங்கன்னா 15 கேம் ஆடுவாங்க, அதில் பெஸ்ட்டு 5 கேமோட பாயிண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. 48 டீம் பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜ் குவாலிஃபை ஆவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுவோம். பட் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா எஃப்எஃப்ஐசி 2023. ஸோ இந்த வருஷம் எஃப்எஃப்ஐசி வரது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல்ஸ்க்கு, அதாவது இந்தியன் பிளேயர்ஸ்க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ என்ன வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ அது இந்த வருஷம் வரவே வராது, அதுக்கு 2024 ஜான்வரியில் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் இது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல இஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த பிளேஸ்க்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து நான் என்னடா சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து வரது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம்டு தான். ஸோ எப்போ அப்படிங்கிற டேட் மட்டும்தான் தெரியல. பட் இந்த வருஷம் எஃப்எஃப்ஐசி 2023 நடக்க போகுது. இன்னும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதத்தை விட கம்மியான டைம் தான் இருக்குது. இருந்தாலும் 2023 நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரதுக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து அஃபிஷியலாக ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது ஏதோ ஒரு லீக்கர்ஸோ யாருமே சொன்னது கிடையாது, இது வந்து அஃபிஷியலாக ஃப்ரீ ஃபயர்லேருந்தே சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியா கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வீடியோ போட்டிருப்பேன். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான நியூஸ். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதை பற்றி எஃப்எஃப்ஐசியில் யாராச்சும் விளாட்ணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இதை பற்றி தெரியாமல் இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை எவ்ரிவன், லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.